ஹாய் எவ்ரிவன், நான் ராஜலட்சுமி மூர்த்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லம்பார் பங்க்சர். லம்பார் பங்க்சர் வந்துட்டு மெட்சர்ஜ் ஒன், அதாவது மெடிக்கல் சர்ஜிக்கல் ஒன்ல வந்துட்டு ஒரு ப்ரொசீஜர். இந்த லம்பார் பங்க்சர் வந்துட்டு யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து நர்ஸ் வந்துட்டு அசிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ லம்பார் பங்க்சர் வந்துட்டு மெட்சர்ஜில் வந்துட்டு ஒன், அதாவது செகண்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங்கில் ஒரு டாபிக். ஸோ அது வந்துட்டு எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓகே, லம்பார் பங்க்சர்னா வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லம்பார் பங்க்சர் அதாவது இந்த பின்னாடி வந்துட்டு முதுகு இருக்கு பார்த்தீங்களா, முதுகுல அந்த தண்டு உடம்பு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுல வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி பண்ற ப்ரொசீஜருக்கு பேர் தான் லம்பார் பங்க்சர். இது வந்துட்டு எதுக்காக பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயக்னோஸ்டிக் அண்ட் தெரப்பியூட்டிக் பர்பஸ். டயக்னோஸ்டிக் அப்படின்னா வந்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு ஹெட் ஏக்கு ஃபார் 1 இயர் 2 இயர்ஸ் ஆயிருக்கு, எது பண்ணாலும் போக மாட்டேங்குது, இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ், நியூரோலாஜிக்கல் சிம்டம்ஸ் அதோட வரவங்களுக்கு டயக்னோஸ் பண்ணி, அதாவது அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்கல்ல, அதுதான் டயக்னோஸ்டிக் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதுக்காக இல்லைன்னா வந்துட்டு தெரப்பியூட்டிக் பர்பஸ். தெரப்பியூட்டிக்னா வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பேஸ்டு, த்ரூ லம்பார் பங்க்சர். லம்பார் பங்க்சர் வழியா வந்துட்டு மெடிசன் வந்துட்டு இன்சர்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, அதுதான் வந்து தெரப்பியூட்டிக். சரிங்களா, இந்த ரெண்டு பர்பஸ்க்காகவும் லம்பார் பங்க்சர் வந்துட்டு பண்ணுவாங்க. ஓகே, இந்த லம்பார் பங்க்சர்ல வந்துட்டு என்ன எடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட், அதாவது சிஎஸ்எஃப் ஃப்ளூயிட் அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த தண்டுவடத்துல வந்துட்டு ஒரு ஃப்ளூயிட் வந்துட்டு போகும், அதைதான் வந்துட்டு சிஎஸ்எஃப். இந்த ஃப்ளூயிட் எடுத்து தான் வந்துட்டு டயக்னோஸ் பண்ணி பார்ப்பாங்க. சரிங்களா, கிளியரா? ஓகே, இதுக்கு டெஃபினேஷன் வந்துட்டு பார்த்தலாம். டெஃபினேஷன், ஸோ இதுதான் வந்துட்டு தண்டு வடம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இதெல்லாமே வந்துட்டு வேர்டிப்ரே. சரிங்களா, L3 L4 இல்லை L4 L5 இதுக்கு இடையில வந்துட்டு மசிலில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணி ஃப்ளூயிட்ஸ் வந்துட்டு வித்ட்ரா பண்ணுவாங்க. இதுக்கு டெஃபன் கொடுத்துருக்காங்க பாருங்க, எல்பி இஸ் அன் இன்வேசிவ் ஏசெப்டிக் ப்ரொசீஜர். இன்வேசிவ்னா வந்துட்டு பங்க்சர் பண்ணுறது, நான் இன்வேசிவ்னா வந்துட்டு வித்தவுட் பங்க்சர் வந்துட்டு டயக்னோஸ்டிக் ப்ரொசீஜர் பண்ணுறது. இன்வேசிவ் அப்படின்னா வந்துட்டு ஊசியில் ப்ரிக் பண்ணி பண்ணுறது தான் இன்வாசிவ் அப்படின்ட்டு சொல்லுவோம். இது வந்துட்டு ஒரு ஏசெப்டிக் ப்ரொசீஜர், அதாவது ஸ்டெரைலாக வந்துட்டு பண்ணுவாங்க. இதுக்கு ஸ்டெரைல் ட்ரே வந்துட்டு தேவைப்படும். ஸோ அது வந்துட்டு எங்கே வந்துட்டு நீடில் இன்சர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாலோ நீடில் வந்துட்டு, அதில் இதுதான் ஹாலோ நீடில், இது உள்ளார வந்து ஸ்டில்லெட் இருக்கும். ஐவி லைன் வந்துட்டு கேனுலேஷன் போட்டிங்களா, அது உள்ளார எப்படி ஸ்டில்லெட் இருக்கோ அதே மாதிரி எல்பி லம்பார் ஃபங்க்ஷன் நீடில்லையும் வந்துட்டு ஸ்டில்லெட் இருக்கும். அதை வந்து சப்அராக்னாய்டு ஸ்பேஸில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்பைனல் ஃப்ளூயிட் வந்துட்டு வித்ட்ரா பண்ணுவாங்க. ஸ்டில்லட் எடுத்தீங்கன்னா ஃப்ளூயிட் வந்துட்டு வரும். அது வந்துட்டு எந்த ஸ்பைனுக்கு இடையில பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்வீன் L3 அண்ட் L4 ஆர் L4 அண்ட் L5. நீங்கள் வந்துட்டு லம்பார் பங்க்சர் ப்ரொசீஜர் வந்துட்டு இது வரைக்கும் பார்க்கலன்னா, வார்டில் வந்துட்டு சப்போஸ் மெடிக்கல் காலேஜ் அட்டாச் பண்ணி இருக்கிற காலேஜில் படிச்சிங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய ப்ரொசீஜர்ஸ் வந்துட்டு டாக்டர்ஸ் பண்ணுவாங்க. நான்லாம் படிக்கிறப்போ வந்துட்டு நிறைய அசஸ் பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தால் பாருங்கள், அசிஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் பண்ணுறாங்க பாருங்கள், இது வந்து ஒரு ஸ்டெரைல் ப்ரொசீஜர். இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்ஜெக்ஷன் லிக்னோகைன் வந்துட்டு கொடுக்குறாங்க, அரவுண்ட் தி L3 L4 சைடில் வந்துட்டு கொடுக்குறாங்க. அது கொடுத்ததுக்கு அப்புறம் எல்பி நீடில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணுவாங்க. அஸ் ஐ சட் ஏர்லியர், திஸ் இஸ் அ ஸ்டெரைல் ப்ரொசீஜர். ஸ்டெரைல் ட்ரே வந்துட்டு இதுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. இதுதான் லம்பார் பங்க்சர் நீடில். எவ்வளோ நீட் இருக்கு பாருங்கள், அதை இன்சர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி கையால் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, அவங்க வந்துட்டு அந்த போனில் வந்துட்டு ப்ரிக் பண்ணாத மசிலில் வந்துட்டு நேராக போகிறதுக்கு அந்த அரக்னாய்டு ஸ்பேஸை வந்து டச் பண்ணுறதுக்கு இங்கே பண்ணுறாங்க பாருங்கள். இதில் வந்துட்டு ஸோ இதுதான் ஸ்டில்லெட்டு. ஸ்டில்லெட் வந்துட்டு எடுத்து பார்க்குறாங்க. ஸ்டில்லெட் எடுத்து பார்க்குறப்ப ஃப்ளூயிட் வரணும், வரலன்னு அகெயின் வந்துட்டு ரீஇன்சர்ட் பண்ணி அதில் வந்துட்டு பார்க்குறாங்க. ஸோ இந்த டைம் வந்துட்டு அவங்களுக்கு ஃப்ளூயிட் வந்துட்டு வருது, இதை வந்துட்டு கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த ஃப்ளூயிடை வந்துட்டு கலெக்ட் பண்ணி அதை வந்துட்டு டயக்னோஸ்டிக் பர்பஸ்க்கு வந்துட்டு எடுப்பாங்க. இதனோட பர்பஸ் வந்து டயக்னோஸ்டிக் அண்ட் தெரப்பியூட்டிக், ரெண்டு காரணத்துக்காக வந்துட்டு லம்பார் பங்க்சர் வந்துட்டு பண்ணுறாங்க. டயக்னோஸ்டிக் பர்பஸ் டயக்னோஸ்டிக் பர்பஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சிஎஸ்எஃப் ஃப்ளூயிடை வந்துட்டு எக்ஸாமினேஷன் வந்துட்டு பண்ணுவாங்க. அது ஃபைண்ட் காஸ் வந்துட்டு என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக. தென் இதனோட ப்ரெஷர், சிஎஸ்எஃபோட ப்ரெஷர் வந்துட்டு பார்ப்பாங்க. ஏதாச்சும் வந்துட்டு அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கா சிஎஸ்எஃப் ஃப்ளூயிடு செக்ரீட் ஆகிறதுல, இல்லை வேறு ஏதாச்சும் வந்துட்டு சிஎஸ்எஃப் ஃப்ளூயிடில் வந்துட்டு பிளட் மிக்ஸ்டா ஆயிருக்கா இல்லையா, எனி வைரல் ஆர் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் மெனிஞ்சைட்டிஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்காகவும் வந்துட்டு இந்த லம்பார் பங்க்சர் ப்ரொசீஜர் வந்துட்டு பண்ணுறாங்க.
அது மட்டும் இல்ல, வேற ஏதாச்சும் பிளாக்கேஜ், சிஎஸ்எஃப் ஃப்ளூயிட் வந்துட்டு ஃப்ளோ வந்துட்டு சரியா ஆகுதா, இல்ல வேற ஏதாச்சும் வந்துட்டு பிளாக்கேஜஸ் இருக்கா, டு பெர்ஃபார்ம் மைலோகிராம். மைலோகிராம்னா வந்துட்டு உங்களுக்கு ரேடியாலஜி, அதாவது ரேடியாலஜிஸ்ட் வந்துட்டு பண்ணுவாங்க, கான்ட்ராஸ்ட் டை வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணி அதில் வந்துட்டு டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ இந்த இமேஜில் காமிச்சிருக்காங்க பாருங்க, கான்ட்ராஸ்ட் டை இன்ஜெக்ட் பண்ணி அதில் சிடி எக்ஸ்ரே அந்த மாதிரி எடுத்து வந்து பார்ப்பாங்க, ஏதாச்சும் வந்துட்டு பிளாக்கேஜஸ் வந்துட்டு இருக்கா அப்படின்ட்டு. தென் அதனோட ப்ரோட்டீன் லெவல், அமைலாய்ட்ஸ் சிஎஸ்எஃப்ல வந்துட்டு எவ்வளோ இருக்கு, தென் ரேடியோ ஓபேக் மீடியா ஃபார் விஷுவலைசேஷன். ஸோ இது வந்துட்டு ஒன் டைப் ஆஃப் டை இன்ஜெக்ட் பண்ணி, ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த டிசீஸ் கண்டிஷன், டிபெண்ட்ஸ் அப்பான் த டிசீஸ் சிம்டம்ஸு, அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு டயக்னோஸ் பண்ணி பார்ப்பாங்க. சரிங்களா, பேஷண்ட்டோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்க்கு எந்த டயக்னோஸ்டிக் ஃபைண்டிங் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத பார்த்து தான் டிசைட் பண்ணுவாங்க டாக்டர். சரியா, ஸோ தெரப்பியூட்டிக் பர்பஸில் வந்துட்டு என்ன வந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ட்ரீட்மெண்ட், ட்ரீட்மெண்ட் பேஸ்டு ஐசட் எலியர் ட்ரீட்மெண்ட், தெரப்பியூட்டிக் அப்படின்னா வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டு. ட்ரீட்மெண்ட்டில் வந்துட்டு ஆன்டிபயோட்டிக் அட்மினிஸ்டர் பண்ணுறதுக்கும், கீமோ தெரப்பியூட்டிக் ட்ரக்ஸ் வந்துட்டு கொடுக்கறதுக்கும், தென் அட்மினிஸ்டர் ஸ்பைனல் அனஸ்தீஷியா. ஸ்பைனல் அனஸ்தீஷியா வந்துட்டு இப்போ ஆப்ரேஷனுக்குலாம் போகிறாங்க தெரியுமா, எலசிஎஸ்ஸு இல்லை வேறு ஏதாச்சும் சர்ஜரி, அதுக்காகவும் வந்துட்டு கொடுப்பாங்க. ஐசிபி வந்துட்டு கம்மி பண்ணுறதுக்காகவும் இந்த லம்பார் பங்க்ஷன் ப்ரொசீஜர் வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இண்டிகேஷன், இதுக்கு என்ன இண்டிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனிஞ்சைட்டிஸ், அது வந்து காமன் இண்டிகேஷன், நீங்கள் எல்லாருமே வார்டில் வந்து பார்த்துருப்பீங்க. தென் சுப்ரா அரக்னாய்டு ஹெமரேஜ், ஹெமரேஜஸ் வந்துட்டு ஏதாச்சும் இருந்தாலும் சுப்ரா அரக்னாய்டு ஸ்பேசஸில். தென் ட்ரை சிண்ட்ரோம், இது வந்து ஒரு நியூரலாஜிக்கல் டிசார்டர், இது வந்துட்டு சிம்டம்ஸ் வந்து ஃபுல்லாக வாமிட்டிங், டின்னஸ், அன்கான்ஷியஸ்னஸ் அந்த மாதிரி வந்துட்டு ஆகும். ஸோ இந்த ட்ரை சிண்ட்ரோம்காகவும் நியூரோசிஃபிலஸ், நியூரோசிஃபிலஸ் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு நியூரலாஜிக்கல் டிசார்டர், அதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ட்ரெபனிமோ பெல்லடியம் பாக்டீரியா வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். தென் டிமைலினேட்டிங் டிசீஸ், டிமைலினேட்டிங் டிசீஸ்னால் வந்துட்டு மைலின் ஷீட் வந்துட்டு நர்வ் செல்ல வந்து சுற்றி இருக்கும், ஸோ அது டேமேஜ் ஆகிறப்ப வந்துட்டு சம் நியூரலாஜிக்கல் சிம்டம்ஸ் வந்துட்டு இருக்கும். அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காகவும் ஹெட்ஏக் ஃபார் இவால்வேஷன், எந்த ஒரு காசஸுமே வந்துட்டு தெரியல, அன்னோன் காசஸாக இருக்குன்னா அந்த மாதிரி கண்டிஷன்லையும் பண்ணுவாங்க. தென் சூடோ டியூமர் செரிப்ரினா வந்துட்டு சிஸ்ட் வந்துட்டு ஏதாச்சும் செரிப்ரல் ஏரியாவில் இருந்துச்சுன்னா அதை டிடெக்ட் பண்ணுறதுக்காகவும், தென் ஹைட்ரோசெஃபாலஸ் கண்டிஷன்லையும் வந்துட்டு இந்த லம்பார் பங்க்சர் வந்துட்டு பண்ணுவாங்க. இதெல்லாமே வந்துட்டு இண்டிகேஷன்ஸ் எல்பி வந்து பண்ணுறதுக்கு. சரிங்களா, ஸோ கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துட்டு அந்த லம்பார் ரீஜியனில் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா வந்து பண்ண மாட்டாங்க. சஸ்பெக்டட் எபிடியூரல் இன்ஃபெக்ஷன், எபிடியூரல் லேயரில் வந்துட்டு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் வந்து பண்ண மாட்டாங்க, ஏன்னா வந்து அகெயின் இட் இஸ் ஸ்ப்ரெட்டிங் மோர். தென் க்ரானிக் பேக் பெயின், இன்ட்ராக்ரீனியல் ப்ளீடிங், ஐசிபி ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிருந்தாலும், சிவியர் சைக்காட்டிக் ஆர் நியூராட்டிக் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் எல்பி வந்து பண்ண மாட்டாங்க. சரிங்களா, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து எல்பி லம்பார் பங்க்ஷன்னா வந்துட்டு என்ன, அதனோட டிஃபைனு, இண்டிகேஷன், பர்பஸ், கான்ட்ரா இண்டிகேஷன், இதை தான் பார்த்தோம். ப்ரொசீஜர் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு ஸ்டூடெண்ட் இந்த வீடியோவை பார்த்து அவங்களுக்கு புரிஞ்சிருந்தாலும் தட் இஸ் வெரி ஹாப்பி ஃபார் மீ. மெயினாக வந்து டீச் பண்ணுறது தமிழில் வந்துட்டு புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ நீட்டாக படிங்க, ஸ்மார்ட்டாக படிங்க, ஸ்மார்ட் நர்ஸ்ன்ட்டு பேர் வாங்குங்க. தேங்க்யூ, கிவ் யுவர் வேல்யூபிள் கமெண்ட் இன் மை கமெண்ட் பாக்ஸ். தேங்க்யூ.